Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சீபாஸை எப்படி ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறோன்றத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சீபாஸ். வாங்க இந்த மூணு மீனையும் நம்ம எப்படி முதல்ல கட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இந்த மூணு மீனை நம்ம வந்து முதல்ல இதோட ஸ்கேஜ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் வைப்போம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம ஓவனில் பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சூப்பராகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி இதை இப்படி ரேப் பண்ணி தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் எடுத்துருக்கோம், கொஞ்சம் சில்லி பேஸ்ட் எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஜிஞ்சர் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கார்லிக் எடுத்துருக்கோம். நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு பெப்பரையும் போட்டு நம்ம இந்த ஸ்டஃப் பண்ண போகிற இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில்லி பேஸ்ட் வந்து நம்ம ட்ரை சில்லியை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இது ஒரு இதை தான் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் வேணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சைடில் வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து நம்ம கொஞ்சம் சீசன் பண்ணிக்கலாம். சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில், பெப்ரிக்காயும் போட்டு நம்ம கொஞ்சம் சீசனிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேணால் இது கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் டிஷ்யூ வச்சு கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷை. இப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சம் வந்து எல்லா சைட்லேயும் ரொம்ப லைட்டாகவே போட்டிங்கன்னா போதும், ரொம்ப நிறையா இல்லை, தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் பெப்ரிக்கா போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்டஃபிங் எடுத்து ஃபிஷ்ஷுக்கு மேலே நல்லா ஒரு சைடாக பிரிச்சுக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட வெளிப்பகுதியும் நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதை இப்படி வச்சிடலாம். நம்ம இப்போ நமக்கு இதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஒரு 2 லெமனை வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே வைக்கணும். இதை வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் இதுதான் நம்ம ட்ரே. இதை வந்து நம்ம இதை தான் நம்ம பேக்கிங் ஓவனுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பட்டர் ஷீட். ஸோ நம்ம வந்து இந்த பட்டர் ஷீட்டையும் வச்சுக்கிட்டால் நமக்கு இந்த ட்ரேயை வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரேக்கு ரொம்ப கருகிடுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணி டயர்டாகிடுவோம். ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வைக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஒட்டவும் செய்யாது. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட லெமனை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்க தரேன். நம்ம லெமன், தில் லீவ்ஸ் இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெமனை வந்து ஃபஸ்ட்டு லெமனோட 2 எஜ்ஜையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையே இல்லை. இந்த லெமனை வந்து நம்ம வந்து இப்படி சென்டராக கட் பண்ணி நம்ம வந்து ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். இப்படி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தில் லீவ்ஸ். ஸோ இது நம்ம ஊர்லலாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீலகிரிஸ் அந்த மாதிரி ஷாப்லலாம்
கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் நிறைய இடத்துல நான் ஊருக்கு வந்துட்டேன், இதை பார்த்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷும் வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ரெடி பண்ணி ட்ரையில் வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவனில் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஓவன் வந்து 35 degrees நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், இது வந்து வச்சு ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இது வந்து டொமேட்டோ பேஸ்ட். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் லெமன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தான் நம்ம வந்து ஃபிஷ்க்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் வந்து செமையாக குக் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபிஷ்ஷில் வாவ் செமையாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் வந்துருக்கு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 minutes நம்ம ஃபிஷ்ஷை திரும்பவும் ஆன் புளிய வச்சிடலாம். ஸோ வந்து போட்டிருக்க சாஸும் செம்மையாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம திரும்பவும் நம்ம ஃபிஷ்ஷை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது, வேறு லெவலில் இருக்குது காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் 2 நிமிஷம் கூட நம்ம வச்சோம்னா இது நல்லா குக் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 நிமிஷம் கூட வச்சுட்டு நம்ம எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபிஷ்ஷு வந்து செமையாக குக் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து பிளேட் பண்ணலாம். பிளேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபிஷ்ஷு எப்படி வந்திருக்குன்னு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்துங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு வந்து செம்மையாக ரெடி ஆகிருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் நம்ம வச்ச லெமன் எல்லாம் எப்படி செமையாக இருக்குன்னு. அரோமாவோ அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஜூசியோட அந்த ஃபீல் வந்து வெரி தரமாக இருக்குது காய். யா காய்ஸ், திஸ் வாஸ் த அவுட் கம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு சாம டிஷ்ஷோட நான் சீக்கிரமாக உங்ககிட்ட வரேன். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர், பாய் பாய்.